குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கமிங் டு த லெசன், குட் வில் இன் பார்ட்னர்ஷிப் பார்க்கும். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி இதில் வந்து ஒரு சினாரியை பார்த்துக்கோ. ரவி ஹேஸ் ஏ ஃப்ரூட் ஷாப் ஃபார் 10 இயர்ஸ். 10 இயர் வந்து ஒரு ஷாப் வச்சுருக்கான். எங்கே ஒரு பிஸியான ஏரியா, அதாவது நல்ல சேல்ஸ் நடக்கிற ஏரியா, பிஸி ஏரியான அடிக்கடி கஸ்டமர்ஸ் வருவாங்க அந்த மாதிரி இருக்குது. த ஷாப் இஸ் ரெண்டட் ப்ராப்பர்ட்டி. இந்த ஷாப் வந்து என்னது, வாடகைக்கு வச்சுருக்கான் அந்த கடையை. ஹி ஹஸ் நேம்டு லாயர் கஸ்டமர் ஃபார் ஹிஸ் ஷாப். அவனுக்கு வந்து நிறைய லாயர் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. த பிஸ்னஸ் ஹேஸ் பீன் கன்சிஸ்டன்ட்லி பெர்ஃபார்மிங் வெல் இன் ஏ டு ஓப்பன் ஏ பிக் சூப்பர் மார்க்கெட். ஸோ அவன் என்ன அப்படின்னா, ஒரு சூப்பர் மார்க்கெட் இது பண்ணலாம் அப்படின்னு. சாரி, பெர்ஃபார்மிங் வெல் அண்ட் மேக்கிங் குட் ப்ராஃபிட், நல்ல ப்ராஃபிட் கிடைக்கு. ஸோ ரவி கன்சிடர் மூவிங் டு ஏ டிஃபரெண்ட் சிட்டி டு ஓப்பன் ஏ பிக் சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ண நினைக்கிறான். ஸோ ஹி ஹஸ் கிளியர் ஆல் ஹிஸ் டெப்த் டு அவுட் சைட். அதாவது அவன் இருக்கிற கடன் எல்லாத்தையும் வந்து வெளியே இருக்கிறவங்க எல்லாத்தையும் அடைச்சிட்டு, ஹிஸ் ஃப்ரெண்ட் ராஜா இஸ் பிளானிங் டு பை ஏ ரவி பிஸ்னஸ். ஸோ அவன் ஃப்ரெண்டு யாரு, ராஜா வந்து இவனோட பிஸ்னஸ், ரவியோட பிஸ்னஸ் எதை வாங்க நினைக்கிறான், ஃப்ரூட் ஷாப்பை வாங்கணும்னு நினைக்கிறான். ஸோ பை டேக்கிங் ஆல் ஓவர் த அன்சோல்டு ஃபுட், அந்த விற்காம இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்குறான் டு கண்டினியூ த பிஸ்னஸ். ஸோ ரவி இஸ் ஆஸ்கிங் ஃபார் 1 lakh டு செல் ஹிஸ் பிஸ்னஸ். ரவி என்ன கேட்கா, 1 லட்ச ரூபா கேட்குறான் அந்த பிஸ்னஸ் எனக்கு கொடுக்குறது. பட் ராஜா திங்ஸ் த காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரி, அதாவது அந்த இருக்கிற கேபிட்டல் தட் ரவி ஹோல்ஸ் நோ, ஒருத்த வந்து எவ்வளவு, வெறும் 5000 ரூபாய் தான் இருக்கு. ஆனால் இவன் எவ்வளோ கேட்குறான், ரவி என்னட்ட ராஜாட்ட 1 லட்ச ரூபா கேட்கறான், 95,000 அதிகமாக கேட்கறான். ஸோ ஹி ஹெசிடன்ட் டு பை த பிஸ்னஸ். ஸோ என்னது, ராஜா வந்து அந்த பிஸ்னஸை வாங்குறதுக்கு கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுறான். வாட் இஸ் யுவர் அட்வைஸ் டு ராஜா, நம்ம வந்து ராஜாவை எப்படி அட்வைஸ் பண்ணணும், ஒய் டு யூ திங்க் த ரவி கோட்ஸ் மோர் தென் த ஒர்த் ஆஃப் த அசட், எதுக்காக ரவி வந்து மோர் தென் வந்து என்னது அசட்டை விட ரேட் வந்து அதிகமாக சொல்கிறான் அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறாங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி குட்வில்ங்கிறது வந்து அவன் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இது பண்ணியிருக்கிறான். சேம் டைம் பிஸி ஏரியா, நல்ல பிஸ்னஸ் நடக்கிற இடம். ஸோ 10 வருஷமாக அவன் அதில் வந்து நல்லா ப்ராஃபிட் கொடுத்துருக்கிறதுனால இப்போ வந்து ராஜா புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் அந்த இடத்துல ஹி கேன் கெட் ஏ குட் பிஸ்னஸ். ஸோ அதான், ஸோ குட்வில் இஸ் ஏ குட் நேம் ஆர் ரெபுடேஷன் ஆஃப் த பிஸ்னஸ் விச் பிரிங் பெனிஃபிட்ஸ் டு த பிஸ்னஸ். ஸோ அது வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். இட் எனேபிள்ஸ் அ பிஸ்னஸ் டு ஏன் மோர் ப்ராஃபிட், நல்ல ப்ராஃபிட் ஏன் பண்ணலாம். இட் இஸ் அ ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் த ஃபர்ம்ஸ் ஃபியூச்சர் எக்ஸஸ் ஏர்னிங். இட் இஸ் ஏ டேஞ்சபிள் அசட், அது வந்து சாரி இட்ஸ் இன்டேஞ்சபிள், அது வந்து ஒரு இன்டேஞ்சபிள் அசட். ஆனால் இட் ஹாஸ் நோ ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ், நம்மளால ஃபிசிக்கலாக அதை வந்து நம்ம பார்க்க முடியாது. இட் இஸ் ஷோன் அண்டர் ஃபிக்ஸட் அசட் இந்த பேலன்ஸ் ஷீட். நம்ம வந்து இதை வந்து பேலன்ஸ் ஷீட்ல வந்து ஃபிக்ஸட் அசட் சைடில் எடுத்துக்கிடுவோம். அண்ட் ஓல்டு அண்ட் வெல் எஸ்டேட், ஏன்னா ஃபிக்ஸட் அசட்னா அது வந்து ஒரு குட்வில் நல்ல பேர் இருந்துச்சு அப்படின்னா அது வருஷம் வருஷம் நமக்கு வந்து அது வந்துட்டே இருக்கும். ஸோ அதனால வந்து அது ஒரு நமக்கு ஒரு ஃபிக்ஸட் அசட் தான். ஸோ அண்ட் ஓல்டு அண்ட் வெல் எஸ்டாப்ளிஷ்ட் பிஸ்னஸ் என்டிட்டி டெவலப்ஸ் குட் நேம் அண்ட் ரெபுடேஷன் அமாங் த பப்ளிக் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் பிகாஸ் ஆஃப் வேரியஸ் ரீசன்ஸ். ஸோ நல்ல பேர் ரெபுடேஷன் வந்து பப்ளிக்ல இருக்கு, வேரியஸ் ரீசனால குட் குவாலிட்டி ஆஃப் குட்ஸ் எப்படிலாம் இது பண்ணுவோம், நல்ல குவாலிட்டி ஆஃப் குட்ஸ் கொடுக்குறோம், சர்வீஸ் நல்லா கொடுக்குறோம், லொக்கேஷன் அதாவது அது இல்லாத பார்த்தாலும் பிஸ்னஸ் வந்து நல்ல பிஸி ஏரியாவில் இருக்கிற மாதிரி லொக்கேஷன் ஆஃப் த பிஸ்னஸ் இந்த எல்லாம் என்னபிள்ஸ் பிஸ்னஸ் டு ஏன் இது மோர் ப்ராஃபிட் கிடைக்கும் கம்பேர்ட் டு ஏ நியூ பிஸ்னஸ். இப்போ புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறத விட இந்த மாதிரி இடத்துல ஒரு நல்ல பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருக்கிறத போய் வாங்கினோம் அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரம் வந்து அந்த பிஸ்னஸும் பிக்கப் ஆகிடும். இந்த மானிட்டரி வேல்யூ ஆஃப் சச் அட்வான்டேஜ் ஸ்டாண்டர்ஸ், இந்த மானிட்டரி வேல்யூ இருந்துச்சு அதுதான் வந்து என்னது ஸ்டாண்டர்ஸ் ஏ குட் வில். Then nature of goodwill. Nature of goodwill can be described as follows. So, எப்படி இருக்கும் குட்வில்னா, குட்வில் இஸ் ஏ இன்டேஞ்சபிள் ஃபிக்ஸட் அசட். ஸோ இதெல்லாம் ஒன்றும் இல்லை கேட்பா, இன்டேஞ்சபிள் ஃபிக்ஸட் அசட். இட் இஸ் ஏ இன்டேஞ்சபிள் பிகாஸ் இட் ஹேஸ் நோ ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ், நம்மளால் பார்க்க முடியாது, இட் கேன் ஆட் பி சீன் ஆர் டச் பண்ணவும் முடியாது. இட் ஹேஸ் ஏ டெஃபினிட் வேல்யூ டிபெண்டிங் ஆன் த ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் த பிஸ்னஸ் என்பது. ஸோ இதோட வேல்யூ எப்படி இருக்கும்னா, அந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி தான் அதோட குட்வில் இருக்கும். நல்ல ப்ராஃபிட் அதிகமாக இருந்ததுன்னா நல்ல குட்வில் இருக்குன்னு இருக்கும். தென் இட் கேன் ஆட் பி செப்பரேட்டட் ஃப்ரம் த பிஸ்னஸ். ஸோ இதை வந்து நம்ம வந்து பிஸ்னஸ்லேருந்து செப்பரேட் பண்ண முடியாது, அந்த பிஸ்னஸோடு தான் இதாக ட்ராவல் பண்ணுவோம். இப்போ ஃபர்னிச்சர் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஃபர்னிச்சர் மட்டும் விற்றுலாம், இது குட்வில்னா மொத்த பிஸ்னஸையும் விற்றா மட்டும்தான் குட்வில் வந்து இட் வில் மூவ் அவுட் ஆஃப் த பிஸ்னஸ். இட் ஹெல்ப்ஸ் இன் ஏர்னிங் மோர் ப்ராஃபிட் அண்ட் அட்ராக்ட் மோர் கஸ்டமர்.
சோ இது வந்து என்னது ஹெல்ப் செய்யுது கேன் மோர் ப்ராஃபிட்டும் சேம் திங் வந்து அட்ராக்ட் மோர் கஸ்டமர் இட் கேன் பி பர்ச்சேஸ் ஆர் சோல்டு ஒன்லி வென் த பிஸ்னஸ் இஸ் பர்ச்சேஸ் ஆர் சோல்டு இன் ஃபுல் ஆல் இன் பார்ட் ஸோ மொத்தமாக ஒன்று பிஸ்னஸ் பர்ச்சேஸ் பண்ணி இல்லைனா விற்கணும் இல்லைனா அந்த பார்ட் அந்த போர்ஷன் அந்த ப்ராடக்ட் ஏரியா மட்டும் நம்ம அந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் விற்கணும் இப்போ அதாவது இப்போ ஒரு ஆள் மூலமாக கூட நம்ம குரூப் கிடைக்கும் அந்த பிஸ்னஸில் இப்போ வந்து ஒருத்தர் வந்து அந்த சொசைட்டியில் நல்ல ரேம் ரெப்புடேஷன் வச்சிருக்கிறாரு அப்படின்னா அவர் அந்த பிஸ்னஸை போய் வாங்குறாரு அப்படின்னா அப்பவும் சம்திங் குட் ஃபீல் வந்து ஏனும் ஸோ அந்த மாதிரி உள்ள அந்த ஆள் அந்த பிஸ்னஸ் விட்டு வெளியே போயிட்டார் இப்போ ஒரு சில இது சொல்லுவாங்க இந்த ஆள் இருக்கிற வரைக்கும் இந்த கம்பெனி நல்ல லாபத்தில் போச்சு இவர் எப்போ இந்த கம்பெனி விட்டு வெளியே போனாரோ அப்பவுமே இந்த கம்பெனி வந்து நஷ்டத்தில் போச்சு ஸோ அந்த சர்டன் பர்சனாலையும் வந்து என்னது யூ வில் பி ஹேவிங் எ ரெப்புடேஷன் then factor determine the value of goodwill of your partnership is so the generally the following factor determine the value of goodwill of your partnership firm so mother profitability of the firm so profit earning capacity of your firm determines the value of the firm profit than the value of goodwill determines your firm earning higher profit and higher having potential to generate higher profit in future will have a higher value of goodwill so higher profit is the higher value of goodwill irukum then favorable location sonna mari location area irukku so nama business la nalla busy area la crowd adhigama var area na konja nalla irukum if the firm is located in prominent place where it is easily accessible to the customer easy access panna it can attract more customer ya adhila its sales and profit will be higher sales and profit um higher irukum when compared to a firm which is not located in a prominent place in the theriyana place la adu irukano then hence it will have a high growth of goodwill and the mari actually that unak goodwill oda growth high irukum at good quality or goods or service allowed so quality of the goods um vandu main ipo vandu your family have a edge good reputation among the customer customer nalla reputation na general public for the good quality edha irukum அந்த வாங்குற குரூப் குவாலிட்டி நல்லா இருக்கணும் அதே மாதிரி சேம் டைம் சர்வீஸ்க்கு ஒரு ஹோட்டலுக்கு போகிறேன் நல்லா கொடுத்து கொடுத்து கவனிச்சாங்க அப்படின்னா திரும்பவும் அந்த ஹோட்டல் போகணும் அப்படின்னு உனக்கு ஒரு ஆசை இருக்கும் ஸோ அதே தான் அந்த சர்வீஸ் தென் த வேல்யூ ஆஃப் குட் வில் ஃபார் த ஃபேம் வில் பி ஹை அந்த மாதிரி டைமையும் ஃபேம் வந்து குட் வில் வந்து ஹையாக இருக்கும் தென் டென்யூர் ஆஃப் த பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் ஸோ எ ஃபேம் இஸ் கேரிடு ஆன் பிஸ்னஸ் ஃபார் செவல் நிறையா வருஷங்கள் இருக்காங்க அப்படின்னா இப்போ இருக்கிற வருமானா பாரம்பரியம் இது அப்படிங்கிறாங்க ஸோ அந்த பாரம்பரியம் இதை ஹையர் ரெப்புடேஷன் அமாங் இட்ஸ் கஸ்டமர் அஸ் இட்ஸ் எ பெட்டர் நோன் டு த கஸ்டமர் இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா டாடா ப்ராடக்ட் வந்து எல்லாமே நிறைய வருடங்கள் நம்ம நாட்டில் இருக்குது ஸோ அதனால் அதுக்கும் ஒரு இது இருக்கும் சச் எ ஃபேமிலி ஹவ் எ ஹையர் ஏர்னிங்ஸ் அண்ட் ஹையர் வேல்யூ ஆஃப் குட்வில் வென் கம்பேர் டு எ நியூ இது ஸோ இப்போ டாட்டாவும் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறான் ஒரு கார் கம்பெனி சேம் டைம்ல இன்னொரு புதுசாக ஒருத்தர் வந்து ஆரம்பிக்கிறாங்க நிறைய மக்கள் வந்து முதல் டாட்டா தான் சூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அது நிறைய காலமாக இருக்குது ஸோ சர்வீஸ் நல்லாயிருக்குங்கிறது மக்களோட எதிர்பார்ப்பாக இருக்கும் then efficiency of management so the company oda efficiency eppadi ingiradha paakanum a firm having efficient management will earn more profit so nalla mali tharam vandha nalla profit earnuvaanga so appovum enagum the value of goodwill vandu will be high compared to a firm with a less efficient managerial personnel so andha mari time then degree of competition so in the case of business enterprises having no competition so competition illa appadinaalum enagum goodwill vandu high irukum avanga vandu solo pro idha irukan ஸோ எந்த காம்படிட்டரும் இல்லை ஸோ அப்போ வந்து அவனோட குட்வில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹையாக இருக்கும் தென் அதர்ஸ் ஃபேக்டர் தேர் ஆர் அதர் ஃபேக்டர்ஸ் விச் ஆட் த வேல்யூ ஆஃப் குட்வில் ஆஃப் த பிஸ்னஸ் சச்சஸ் ஒன்று வந்து பாப்புலாரிட்டி இருக்கும் அப்புறம் ப்ரொப்ரேட்டரோட பாப்புலாரிட்டியாக சொன்ன மாதிரி இப்போ டாட்டாங்கிறது வந்து பெரிய பிஸ்னஸ் இது அவங்க வந்தது அப்புறம் இன்ட்ரெஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் நல்லா அட்ராக்டிவாக கொடுக்குறது அப்புறம் பப்ளிசிட்டி நல்லா திரும்ப திரும்ப பப்ளிசிட்டி கொடுத்த கொஞ்ச நாளைக்கு நல்ல கூட ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இதுக்கு வந்து திரும்ப திரும்ப ஆட் கொடுத்துட்டு நிறையா மக்களுக்கு வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் என் பையன் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற படிக்கும்போதே வேலை படிக்கும்போதே இதை ஸோ அந்த மாதிரி இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து மக்களுக்கு இது பண்ணி ஸோ அது மூலமாகவும் குட்வில் வந்து தே வில் இன்க்ரீஸ் குட் ரிலேஷன்ஷிப் வித் கஸ்டமர் கஸ்டமருக்கு நல்லது ஸோ இந்த இதெல்லாம் இது தென் நீட் ஃபார் வேல்யூஷன் ஆஃப் குட்வில் ஸோ என்னென்னலாம் வேல்யூஷன் தேவை குட்வில் இருக்குது இன் கேஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபேமில் வென்னவர் த ரிசைட் சேஞ்ச் இன் மியூச்சுவல் ரைட்ஸ் ரெண்டு பார்ட்னர் இருக்காங்க அவங்களோட மியூச்சுவல் ரைட்ஸில் இருக்க மாதிரி பிரச்சனை வந்ததுன்னா அப்போ வந்து வேல்யூஷன் அதாவது ஒரு பார்ட்னர் நல்லா வேலை பார்ப்பான் ஒரு பார்ட்னர் கம்மியாக இருக்கிறான் அப்படின்னா அந்த மாதிரி டைத்தில் குட்வில் ப்ராப்ளம் வரும் ஸோ ஃபாலோவிங் அது சர்க்கம்ஸ் வேல்யூஷன் குட்வில் ஆஃப் பார்ட்னர்ஷிப்
come in order to protect the rights of the partner. எப்போ நான் பாரு when there is a change in profit sharing ratio. So profit அவங்க ஷேர் பண்ண அந்த ரேஷியோல ஏதாவது பிரச்சனை வந்தா அதே மாதிரி ஒரு புதுசாக ஒரு பார்ட்னரை உள்ள கொண்டு வராங்க அந்த மாதிரி அட்மிட்டட் இன் டிஎஃப்எம் அப்புறம் வெளி எக்ஸிஸ்டிங் பார்ட்னர் யாருக்குமே இருக்கிற பார்ட்னர் வந்து அதில் ரிட்டையர்ட் ஆகி வெளியே போகும்போது இல்லைனா அந்த பார்ட்னர் இறந்துட்டான் அப்படின்னா இல்லைனா மொத்தமாக அந்த பார்ட்னர்ஷிப்பை டிசால்வ் பண்ணுங்க க்ளோஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி டைமில் இந்த குட்வில்ங்கிறது உள்ள வரும். தென் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் குட்வில். ஸோ குட்வில் வந்து ரெண்டு இதில் கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து அக்யூர்ட், அக்யூர்னா பர்ச்சேஸ் ஏற்கனவே ஒரு இருக்கிற ஒரு பிஸ்னஸை இது பண்ணுறது. ரெண்டாவது செல்ஃப் ஜென்ரேட்டட் குட்வில்னா நம்மளா நம்ம பிஸ்னஸ் வந்து நல்லா டெவலப் பண்ண வர்ற வரணும் கூட கூட குட்வில் வரும். ஸோ மொதல் வந்து பர்ச்சேஸ் குட்வில் பாரு. ஏ குட்வில் அக்யூர்ஸ் பை மேக்கிங் பேமெண்ட் இன் கேஷாக இருக்கலாம் ஆர் கைண்ட் இஸ் கால் அக்யூர்டு ஆர் பர்ச்சேஸ் குட்வில். ஸோ வந்து அக்யூர் பண்ணுறது அப்படின்னா வென் எ பர்சன் பர்ச்சேஸ் எக்ஸிஸ்டிங் ஏன்னா இருக்கிற பிஸ்னஸை பர்ச்சேஸ் பண்ணுறது. த ப்ரைஸ் பெய்ட் ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் சச் எ பிஸ்னஸ் மே எக்ஸீட் த நெட் அசெட். ஸோ நெட் அசெட்ன்றது அசெட் மைனஸ் லைபிலிட்டி. அதை விட அதிகமாக பே பண்ணி ஒரு பிஸ்னஸ் அக்யூர் பண்ணுறோம். அதான் சொன்னால ராஜா வந்து 5000 ரூபாய்க்கு தான் ப்ராடக்ட் வச்சிருக்கிறான் ஆனால் 1 லட்ச ரூபாய்க்கு ரவிட்ட கேட்குறான், ரவி வந்து 1 லட்ச ரூபாய் கேட்குறான். ஸோ அந்த மாதிரி இருந்து த எக்ஸஸ் ஆஃப் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ஓவர் த வேல்யூ ஆஃப் நெட் அசெட் அக்யூர்ட் இஸ் ட்ரீட்டட் அஸ் அக்யூர்ட் குட் பில். த இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 10 AS 10 வந்து ஆனால் அக்கௌண்டிங் ஃபார் ஃபிக்ஸர் அசர் ஒரு வித அக்கௌண்டிங் அண்ட் ஃபிக்ஸர் அசர் ஸ்டேட் தட் குட்வில் மஸ்ட் பி ரெக்கார்டட் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட். ஸோ இது சொல்லி இந்த இதனால தான் தே ஆர் சேயிங் குட்வில் வந்து அக்கௌண்ட்டில் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். வென் சம் கன்சிடரேஷன் இன் மணி ஆர் மணி ஒர்த் ஹேஸ் பி பே ஃபார் இட். ஸோ ஒன்று மணியாக இருக்கலாம் கன்சிடரேஷன், இல்லைனா மணி அதுக்குள்ள ஒர்த்தாக இருக்கலாம். ஸோ ஓகே தேர்ஃபோர் அக்யூர்ட் குட்வில் கேன் பி ரெக்கார்டட் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட். ஸோ அதனால் அக்யூர்ட் குட்வில் வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டில் நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம் இந்த இது மூலமாக. ஸோ உண்மையில் கேட்டால் எந்த இது மூலமாக இதனால் நீங்கள் யூஆர் ரெக்கார்டு இந்த குட்வில் இந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்மா இந்த இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் இந்த இதை நீ உண்மையில் எழுதிக்கலாம். Therefore, acquired goodwill can be recorded in the books of account and it's shown on the asset side of the balance sheet under the inner side of fixed asset. Fixed asset will even be mentioned. Then, self-generated goodwill. So, self-generated goodwill. It is a goodwill which is self-generated by FM based on features of business such as favorable location, loyal customer. Such self-generated goodwill cannot be recorded in the books of account. So, நம்மளா வந்து இந்த கம்பெனியை வந்து இது பண்ணும்போது செல்ஃபாக ஜென்ரேட் பண்ணதுனால நம்ம வந்து அந்த அமௌண்ட் வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ண முடியாது. அதனால செல்ஃப் ஜென்ரேட்டர் வந்து நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டில் இது பண்ண முடியாது. பட் சேம் டைம் நம்ம ஒரு பிஸ்னஸை புதுசாக அக்யூர் பண்ணணும் அப்படின்னா அந்த சினாரியோவில் வி கேன் ரெக்கார்ட் இந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட். ஸோ ஒரு இதுலேயே பார்த்துக்கோ டிஃபரன்ஷியல் பிட்வீன் அக்யூர்ட் குட்வில் செல்ஃப் ஜென்ரேட்னா இதை வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டில் என்ட்ரு பண்ணலாம், இதை வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டில் என்ட்ரு பண்ண முடியாது. ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில். ஸோ என்ன மெத்தட்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மொதல் இதில் வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடு, வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தடு. அந்த இதில் வரும்போது நீ சூப்பர் ப்ராஃபிட். ஸோ முதல் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட் இருக்கா, அடுத்தது அதில் வந்து சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட், சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட், தென் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் கீழே சிம்பிள் ஆவரேஜ் இருக்கும், வெயிட்டட் ஆவரேஜும் இருக்கும். அடுத்தது வந்து சூப்பர் ப்ராஃபிட். இந்த சூப்பர் ப்ராஃபிட் கீழே பர்ச்சேஸ் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட் ஒன்று, அடுத்தது ஆனுவிட்டி மெத்தட்னு ஒன்று இருக்கும் ரெண்டு, அடுத்து வந்து உங்களுக்கு கேபிட்டலைஸ்டு மெத்தட்னு கேபிட்டலைசேஷன் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட்னு மூணாவது இருக்குது. தென் மூணாவது உள்ளது வந்து கேபிட்டலைசேஷன் மெத்தட். ஸோ மொத்தம் யூ வில் பி ஸ்டடிங் 6 மெத்தட். இந்த 6 மெத்தட்குள்ளே ஃபார்முலாஸ் வந்து உனக்கு கண்டிப்பாக தெரிவிக்கணும். இதில் உங்களுக்கு இந்த சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் தான் உனக்கு வந்து 5 மார்க் கேட்கறதுக்கு ஆப்ஷன்ஸ் அதிகம். மற்றதெல்லாம் உனக்கு வந்து யூ வில் பி கெட்டிங் 3 மார்க் தான் இந்த லெசனில். ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இது, உனக்கு எதுவும் இருக்காது. இட்ஸ் எ வெரி ஈஸி லெசன். ஸோ எந்த விதமான ஃபார்முலாஸ் மட்டும் நீ வந்து அந்த உனக்கு போர்டில் எழுதி போட்டிருந்ததை நீ வந்து ரெக்கார்ட் பண்ணாலும் ஓகே தான். இதில் மெட்டீரியலாக யூ கேன் ஆல்சோ கெட் இட். ஸோ பார்த்துக்கோ அண்டர் திஸ் ஆவரேஜ்னாலே என்ன, சர்டன் நம்பர் ஆஃப் இயர்ஸை டிவைடட் பை அந்த எத்தனை நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் ப்ராஃபிட்னா 5 வருஷம் ப்ராஃபிட்டை எடுத்து அதில் பை 5 போட்டோம்னா யூ வில் பி கெட்டிங் த ஆவரேஜ் ப்ராஃபிட். ஸோ சொன்ன அண்டர் திஸ் மெத்தட் குட்வில் இஸ் கால்குலேட்டட் அஸ் எ சர்டன் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். ஸோ இது வந்து எப்பவுமே குட்வில் வந்து சர்டன் இயர் ஆஃப் பர்ச்சேஸ், 1 வருஷத்தில் பண்ண முடியாது. சர்டன் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப் த பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ். ஸோ சர்டன் எத்தனை வருஷம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணுங்கிறது பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் வச்சு தான் கால்குலேட் பண்ண முடியும். த நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் இஸ் ஜென்ரலி த நம்பர் ஆஃப் இயர் ஆஃப் பர்ச்சேஸ் ஜென்ரலி டிடர்மின் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆவரேஜ் பீரியட் ஆஃப் நியூ பிஸ்னஸ். ஸோ இப்போ வந்து இந்த இது நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ்ங்கிறது வந்து எதை மூலமாக டிபெண்ட் பண்ணுறாங்கன்னா ஆவரேஜ் பீரியட் ஆஃப் நியூ பிஸ்னஸ். இப்போ புதுசாக இருக்கிற ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு 5 வருஷம் ஒரு 6 வருஷம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆவரேஜ் பீரியட் இன் ஆர்டர் டு
பிரிங் இது கரண்ட் ஸ்டேட், அதாவது இப்போ கரண்ட்ல எப்படி இருக்கும் அதை வந்து நம்ம கால்குலேட் பண்றதுக்காக பாஸ்ட்ல இருக்கிற ஒரு இதை ஆவரேஜ் கால்குலேட் பண்ணோம்னா கரண்ட்ல எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஆஃப்டர் எக்ஸிஸ்டிங் பிசினஸ் ஸோ இட் மே ஆல்சோ பி டிட்டர்மைன்ட் ஆன் த பேஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் இயர்ஸ். இதை வந்து எது மூலமா பேஸ் பண்ணோம்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் மூலமா, ஸோ 5 வருஷம் பர்ச்சேஸ், ஸோ 4 வருஷம் பர்ச்சேஸ் அப்படின்னு நம்ம நம்பர் ஆஃப் இயர்ஸ்ல இது பண்ணிக்கலாம். ஃபார் விச் இருக்கு பாஸ்ட் ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து ஃபியூச்சரில் வில் பி ஏங் இன் ஃபியூச்சர். ஸோ பாஸ்ட் ஆவரேஜ் ப்ராஃபிட் எப்படி ஃபியூச்சரில் இதாகுது அப்படிங்கிறத நீ இது பண்ணிக்கலாம். ஸோ ஒயர் கம்ப்யூட்டிங் ஆவரேஜ் ப்ராஃபிட்னா இது வந்து உனக்கு வந்து ஒரு வீடியோ போன இதில் கால்குலேஷன் போட்டிருந்தேன், அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் என்னங்கிறதுக்கு எதெல்லாம் வந்து இது பண்ணணும்னு. ஸோ முதல் வந்து ப்ராஃபிட் ஆக்சுவல் ப்ராஃபிட் என்னங்கிறத பார்த்துக்கோ, அதில் எதெல்லாம் ஆட் பண்ணணும் எதெல்லாம் ப்ளஸ் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு சில இது வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ வந்து இது வந்து நம்ம குருமேடு இந்த மாதிரி இதெல்லாம் கேட்டாங்கன்னா படிச்சுக்கோ. மற்றபடி நான் உனக்கு அந்த இதில் போட்டிருந்தேன் கேல்குலேஷன், ஸோ அந்த கேல்குலேஷன் பார்ட் வந்து நான் வந்து இப்போ உனக்கு காட்டுறேன். ஸோ அது மூலமாக நீ வந்து மொபைலில் எழுதி வச்சுக்கோ.